அனைவருக்கும் வணக்கம். இப்போது 38 சைஸ் சுடிதார் டாப் ஒன்று கட் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறேன், வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த டாப் துணியில் வந்து பாட்டம் பார்டர் வச்சுருக்குறாங்க, அதனால் இந்த பார்டர் இருக்கிறதாக கீழேருந்து அளவு அளந்துக்கிறேன். இதனோட அளவு சொல்கிறேன். 38 சைஸுக்கு உயரம் 36, ஷோல்டர் 14, பாடி 38, வயிறு அளவு 33, சீட்டு 39, ஃப்ரண்ட்டு நெக்கு 6 இன்ச்சியாக இருக்கும், பேக்கு நெக்கு 7 இன்ச்சி, கை நீளம் 4.5 இன்ச்சி, கை சுற்றளவு 12 இன்ச்சி. இந்த சைஸுக்கு ஒரு சுடிதார் டாப் போடுறோம். பாட்டம் டிசைன் இருக்கிறதுனால அந்த உயரம் 36 இன்ச்சி 6 இன்ச்சி சேர்த்து 36.5 வச்சுட்டு இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். 36.5 மார்க் போட்டுட்டோம். இது துணியை டபுளாக மடித்து வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒரே இதுவாக வர மாதிரி. இப்போது ஷோல்டர் 38 பாடிக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு சொன்ன மாதிரியே இவங்களுக்கு வந்து 5.75 வச்சா போதும். நெக்கும் ரொம்ப லோவாக தான் இருக்குது, 5.75 வச்சுருக்கோம். ஆமல் அளவு பதினஞ்சு, பதினேழு இன்ச்சு ஆமூல அளவு இருக்குது, 17, அதில் பாதி 8.5, 8.5 2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஆமூல அளவு 17, அதில் பாதி 8.5, 2 இன்ச்சு கம்மி பண்ணி 6.5 இன்ச்சி இறக்கம் வச்சு ஒரு மார்க்கு. இந்த ஷோல்டர் 5.75 வச்சுருக்கோம், அதே அளவு இங்கேயும் 5.75 வச்சுருக்கோம். பாடி அளவு 38, 1/4, 9.5, 9.5 ஒரு 6 இன்ச்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து லூஸ் வச்சுட்டு 10 இன்ச்சி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கேருந்து ஒரு 17 இன்ச்சி இறக்கி இதுக்கு நேராக இடுப்பு அளவு 33, அதில் 1/4, 8.5, அதோட ஒரு 1/2 இன்ச்சி சேர்த்து 8.75 வச்சு இங்கே ஒரு மார்க்கு. அடுத்தது சீட்டளவு, சீட்டளவு 39, அதில் 1/4, 9.75, ஒரு 1/2 இன்ச்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து 10.5 வச்சுருவோம். இந்த 10.5 1/4 இன்ச்சி சேர்த்து பாட்டம் 11 இன்ச்சி வச்சுருவோம். இப்போது இது மார்க் போட்டிருக்கிறேன். இந்த மார்க்குக்கு இந்த கோடு போட்டுருவேன். இந்த ஒயர் ஷேப்புக்கு லைட்டாக வச்சுட்டு அதே மாதிரி சீட் அளவுக்கும் வரைஞ்சிருங்க. இந்த பாட்டம் அளவுக்கு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. இங்கே ப்ளவுஸுக்கு மாதிரியே 1.5 இன்ச்சி வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருங்க. இப்போ கழுத்து 2.75 இன்ச்சி வச்சா போதும், எல்லாத்துக்குமே 2.75 வச்சா போதும். 2.75 வச்சுட்டு இங்கேருந்து முன் கழுத்து 6.5 இன்ச்சி கேட்டிருக்காங்க, இங்கேருந்து 6.5 இன்ச்சி மார்க் பண்ணிவிடுங்க. பின் கழுத்து 7 இன்ச்சி, அதுலேருந்து 6 இன்ச்சி இறக்கி 7 இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 22 22.5 இன்ச்சி 6 இன்ச்சி சேர்த்துங்க, 22 6 இன்ச்சி சேர்த்து 22 இன்ச்சி இந்த ஷோல்டரில் இருந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைடு ஓப்பனுக்காக இது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது இது சிம்பிள் டாப்பு, இதனோட மார்க்குக்கு 36 உயரம், 6 இன்ச்சி சேர்த்து 36 வச்சுருக்கேன். பாட்டமில் வந்து பார்டர் இருக்கிறதுனால கீழேருந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது 38 பாடிக்கு 5.75 ஷோல்டர் வச்சா போதும், கழுத்து நார்மலாக இறக்கமாகவே இருக்குது, 5.75 வச்சுருங்க. அதே 5.75 இங்கே வச்சுருங்க. இவங்களது ஆமூல் அளவு 17, அதில் பாதி 8.5, 8.5 ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி இறக்கி இந்த ஆமூல் 6 இன்ச்சிக்கு ஆமூல் அளவு வச்சுருங்க. இங்கேருந்து பாடி லூஸ் 38 பாடி 1/4, 1/2 இன்ச்சி எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே
வயிறு அளவில் நாலில் ஒரு பங்கு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இங்கேயும் அதே போல் சீட்டு அளவு நாலில் ஒரு பங்கு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இந்த இதை விட எக்ஸ்ட்ரா பாட்டமுக்கு 3/4 இன்ச் சேர்த்து பாட்டம் மார்க் பண்ணிக்கோங்க. இது டாப்பு. இதில் கழுத்துக்கு 2 1/2, எல்லாத்துக்குமே 2 1/2 வச்சா போதும். சின்ன சைஸ்னால் 2.5 வைக்கலாம், மீடியம் சைஸ்னால 2 1/2. இங்கேருந்து கழுத்தோட இறக்கம் 6 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கழுத்து நீங்கள் ரவுண்டு பா எந்த டிசைன் வேணாலும் கழுத்துக்கு வரைஞ்சிக்கோங்க. பின் கழுத்து இங்கேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸ்க்கு போல் இங்கேயும் 1.5 இன்ச் வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருங்க. இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கை ரெண்டும் ஒன்றா வச்சு தான் வெட்டுறேன். பேக்கை தனியாக பிரிச்சுட்டு பேக் நெக் மட்டும் பிரித்து வெட்டிக்கணும். வெட்டும்போது சைடு மட்டும் கொஞ்சம் துணியை விட்டு வெட்டிடுங்க. ஒரு நாச்சு இங்கே ஒரு நாச்சு பண்ணிவிடுங்க. இந்த ஷேப் நல்லா கொஞ்சம் பெண்டு பண்ணிக்கிட்டால் டைட் ஃபிட்டிங் வந்துடும். இப்போ இது ஃப்ரெண்டு கழுத்து, ரவுண்டு கழுத்து வெட்டிடுறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் இங்கே 1/4 இன்ச் 1 புள்ளி லைட்டாக உள்ள கழிச்சு வெட்டிடுங்க. இப்போது ஃப்ரெண்டு இது. அடுத்தது பேக்கு. பேக்கில் இங்கே 7 இன்ச் கழுத்து இறக்கம், 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்து வரைஞ்சிட்டு கழுத்து இது பேக்கில் ரவுண்டு வேணுமா பா வேணுமா எந்த கழுத்து வேணாலும் வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம். இப்போது இது ஃப்ரெண்டு பேக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இதில் சில பேர் டாட்டு கேட்பாங்க. டாட்டு கேட்டாங்கன்னா இங்கேருந்து 2.5 இன்ச் இறக்கி இதில் பாதி சென்டர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 9/2 இன்ச் இந்த பேக்கு சைடு ஓப்பனுக்கு 3 இன்ச் 4 இன்ச் மேலே ஏற்றி இந்த டாட்டோட அளவு 9 இன்ச் 10 இன்ச் வர்ற அளவுக்கு உயரத்தை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2 இன்ச் இறக்கிவிடுங்க, இங்கே சென்டர் பண்ணி மார்க் போட்டுவாங்க. அடுத்தது ஸ்லீவ். இது பாட்டம் டிசைன் இருக்கிறதுனால துணி வாட்டம் வரலை. ஸ்லீவ் லென்த்து 4.5 இன்ச். இந்த பீஸு வெட்டிக்கோங்க. ஓ, கை மடிக்கிறதுக்கு 1 1/4 இன்ச் விட்டு ஒரு மார்க் போட்டுட்டு கையோட நீளம் 4.5 இன்ச், 6 இன்ச் மேலே பிடிச்சி தைக்கிறது சேர்த்து 5 இன்ச் வச்சுருங்க. கை சுற்றளவு 12 12, அதை அப்படியே வச்சுருங்க. இங்கேருந்து 2.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இந்த 5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 5 இன்ச் 2.5 இன்ச் லெஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இந்த ஆமூல் 17 சொன்னோன்னா இங்கேருந்து 8.5 வச்சு இந்த மார்க் போட்டுருங்க. இப்போது இது கை. கை மடித்து தைக்கிறதுக்கு துணி விட்டுருங்க. இங்கேருந்து கை நீளம் ப்ளஸ் மேலே பிடிச்சி தைக்க 6 இன்ச் வச்சுட்டு 5 இன்ச் கணக்கு, கை சுற்றளவு 12, அதில் பாதி 6 இன்ச், 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 5 இன்ச் லென்த்துக்கு 2.5 இன்ச் லெஸ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே 5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அடிங்கை அளவு வந்துடும். இது ஆமூல் அளவு. ஆமூல் அளவு 17 இன்ச், அதில் பாதி 8.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டவுட்டாக இருந்ததுன்னா இது வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இப்போது இது ஆமூல் மார்க் பண்ணியாச்சு. கை வெட்டும்போது கொஞ்சம் இந்த இடத்துல ஷேப் கொடுத்து வெட்டிக்கோங்க.
இது அக்கில் நாச் பண்ணிட்டு கை கை ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்க்கு மட்டும் லைட்டா ஒரு 3/4 இன்ச் உள்ள கழிச்சு வெட்டி எடுத்துருங்க. இப்போ இது கை ரெடி ஆயிச்சு. இது சிம்பிள் சுடிதார் டாப்பு 38 சைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.